Hi students, now you go to 6th standard max, chapter 3, example 8. A man bought 75 mangoes for 300. 75 mangoes are 300 and sold 50 mangoes for 300. If he sold all the mangoes at the same price, find the profit or loss. Listen, man. Vaangnade evlavu 75 mangoes 300 rupees ku sell pannirranga. 15 mangoes 300 rupees ku sell pannirranga. So avanukku 25 mangoes vandu avanukku extra irukudu avan inna sell panna poran idhe rate ku sell pannana avanukku profit varuma loss varuma paathave therinjirudhu seriya 25 mangoes remaining irukku inga 75 inga 15 75 mangoes vandu 15 mangoes rate la vittranga. ओके वासो अनुक प्रॉफिट था फर्स्ट ये ना कंट्रीब्यूट किनो इप सेम रेट सेम प्राइस फाइंड हिज प्रॉफिट आर लॉस आन केटर कंग सो इफ द मैन बॉट 75 मैंगोस फॉर 300 देन कॉस्ट प्राइस ऑफ वन मैंगो इप 300 अ 75 याले डिवाइड पन्नी ना रुपीस फोर वन मैंगो वाला रेट वंदे 4 रुपीस कर चिर दे सो इधे वंदे सेम रेट 50 मैंगोस है वेर सोल्ड फॉर 300 देन सेलिंग प्राइस ऑफ वन मैंगोस इज 300 50 ல டிவைட் பண்ணினா 6 கிடைக்கு பாரு ஒரு மேங்கோவஸ் 4 ரூபீஸ்க்கு வாங்கி 6 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிறாங்க சோ அவங்களுக்கு என்ன வருது அவங்களுக்கு प्रॉफिट தான் வருது செல்லிங் பிரைஸ் ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு சோ இப்போ டோட்டல் பிரைஸ் இதே 6 ரூபீஸ்க்கே 75 மேங்கோஸையும் சேல் பண்ணா எவ்வளவு ரேட்னு தெரிஞ்சுக்கணும் சோ 75 x 6 ரூபீஸ் டோட்டல் மேங்கோ 75 தான சோ 75 x 6 மல்டிபிள் பண்ணினா 415 கிடைக்கும் सो टोटला अवंगे वंदु सेम कॉस्ट प्राइस वंदु 300 दा सो 300 लरंदु सेलिंग प्राइस 415 इरुक्कु सो प्रॉफिट दा सो प्रॉफिट इक्वल टू सेलिंग प्राइस माइनस कॉस्ट प्राइस इक्वल टू सेलिंग प्राइस एवलवु 450 माइनस कॉस्ट प्राइस एवलवु 300 रेंडु माइनस पन्नीना 150 दा प्रॉफिट नेक्स्ट यू विल गो टू एग्जांपल 9 ए फ्रूट सेलर बॉट ए डजन एप्पल फॉर रुपीस 84 ஒரு டசன்னா என்ன 12 ஆப்பிள்ஸ் ஓகேவா 2 ஆப்பிள்ஸ் got rotten rottenனா கெட்டு போச்சு இஃப் ஹி ஹஸ் டு கெட் எ प्रॉफिट ஆஃப் ரூபீஸ் 16 ஃபைண்ட் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள் லிசன் பண்ணு டசன் ஆப்பிள் வாங்கி 84 ரூபீஸ்க்கு வாங்குறாங்க ரெண்டு வேஸ்டேஜ் ஆயிருது அப்புறம் प्रॉफिट வந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கான் 60 கிடைச்சிருக்கான் சோ 12 ஆப்பிள்ல டசன்னா 12 ன்னு சொன்னேன் 12 ல 2 வேஸ்டேஜ் சோ 12 minus 2 2 வந்து 10 ஆயிருச்சு இப்ப 10 ஆப்பிள்ல வந்து அவங்க சேல் பண்ணனதுக்கு प्रॉफिट கிடைச்சிருக்கான் 16 ஓகேவா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி 12 ஆப்பிள்ஸ் 84 சின்ஸ் 2 ஆப்பிள்ஸ் got rotten the number of remaining apples எவ்வளவு சொன்னானே 12 minus 2 எவ்வளவு கிடைக்கும் 10 ஓகே சின்ஸ் प्रॉफिट இஸ் 16 செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 84 அவங்களுக்கு கிடைச்ச प्रॉफिट எவ்வளவு 16 சோ 84 plus 16 ரெண்டு ஆட் பண்ணா 100 so selling price of 1 apple equal to இப்ப 10 apple தான சேல் பண்ணிருக்காங்க இதுதான் உங்களுக்கு selling price so 100 இந்த 10 ஆல டிவைட் பண்ணினா 00 கேன்சல் ஆயிடும் so ஒரு apple ல வந்து எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க 10 rupees க்கு சேல் பண்ணிருக்காங்க next you go to example 10 wheat is being sold at rupees 1550 per bag of 25 kg ஓட ஒரு வீட் கோதுமையோட மூட்டை வந்து எவ்வளவு ஆமா 25 கேஜி இருக்கு 1550 ஆ அட் எ प्रॉफिट ஆஃப் ரூபீஸ் 150 அந்த 25 கேஜி வந்து அந்த பண்டில் வந்துக்கு 150 प्रॉफिट வைக்கறாங்களா ஃபைண்ட் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி வீட் பே இப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோ இது சேல் பண்ணது ஓகேவா இது சேல் பண்ணது எவ்வளவோ 25 கேஜி அந்த சேல் பண்ணனதுல வந்து பாத்தீன்னா प्रॉफिट வந்து 150 ஆ இந்த சேல் பண்ணல प्रॉफिट 150 ஆ நீ காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம்ல உனக்கு प्रॉफिटனாவே என்ன அர்த்தம் இப்ப சேல் பண்ணாங்கல அந்த சேல் பண்ணனதுல இருந்து இந்த 150 ஐ மைனஸ் பண்ணினா காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும்ல 1550 ல இருந்து இந்த प्रॉफिटங்கறது மைனஸ் பண்ணினா உனக்கு கிடைச்சிரும் சோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 1515 प्रॉफिट வந்து 150 प्रॉफिट ஃபார்முலா பாரு प्रॉफिट ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் प्रॉफिट வந்து 150 செல்லிங் பிரைஸ் வந்து 1515 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இந்த மைனஸ்ல இருக்க இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆகும் இது பிளஸ்ல இருக்க இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும் சோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 1515 மைனஸ் 150 இதுல இருந்து மைனஸ் பண்ணினா 1400 இப்போ காஸ்ட் பிரைஸ் வீட் பேக் வந்து 1400 இது சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू